திருக்கோவிலூர் அருகே கரடி கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ வீரனார் ஆலய அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கரடி என்கிற காந்திநகர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ வீரனார் ஆலய அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக திருவிழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு மிக விமரிசையாக நடைபெற்றது. கோவில் அருகே யாகசாலை அமைத்து அதில் புனித நீர்க்கடங்கள் வைத்து யாக பூஜைகள் நடைபெற்றன. யாகத்தின் முடிவில் பூர்ணாகுதியின் முடிந்து மகா தீபாரதனை காட்டப்பட்டதும் கடங்கள் புறப்பாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தி பரவசத்தில் ஆண் பெண் உள்ளிட்ட பக்தர்கள் ஆக்ரோஷமாக சாமி ஆடி அருளாசி வழங்கினார்கள். சிவச்சாரியார்கள் மங்கள இசை முழங்க நாதஸ்வரம் இசைக்க புனித நீர்க்கடங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதன் பின்னர் அய்யனார் சுவாமி மூலவர் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன நூதன மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. விமான கலசத்தின் மீது தீபாரதனை காட்டப்பட்டதும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ வீரனாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனைகள் பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக திருவிழா ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக சிறப்பான முறையில் நடத்தினார்கள். இதில் பாதுகாப்பு பணியில் திருக்கோவிலூர் போலீசார் ஈடுபட்டனர்.